ओम तत्पुरुषाय विद्महे भग्गरतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र शनियप्यच्च राघव केदव नमः। उलग मक्कल अनैवरुक्कुम राजयोग अन्बु वणक्कम। निगழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணும்ங்கற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்। 19/8/2021 பிலவ வருடம் ஆவணி மாதம் 3 வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி। அதிகாலை 12:36 பின்பு துவாதசி, இரவு 10:32 பின்பு திரையோதசி ஆரம்பமாகிறது। நட்சத்திரம் மூலம்। அதிகாலை 12:19 பின்பு பூராடம், இரவு 11:02 பின்பு நட்சத்திரம் வந்து உத்ராடம் ஆரம்பமாகுது। நல்ல நேரம் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை, மதியம் 12 மணியிலிருந்து 1:01 வரை, ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை। இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம்। வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1 விதி எண் 5 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம்। மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்। ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகள் தானாகவே விலகும்। சந்தர்ப்ப சூழல்களை சரியான வகையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவங்களும் நுண்ணறிவும் உங்களுக்கு சரியான வகையில் முறையான வகையில் வேலை செய்யும்। வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும்। புதிய பூமி அல்லது புதிய இடம் அல்லது புதிய வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும்। அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியான நிலைகள் கைவிட்டாலும் நிதான நிலைகள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது। இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி। அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஒய்। ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அருமையான நாள்। உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது சாதாரண வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும்। நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும்। ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும்। கலையுலகமாக இருந்தாலும் சரி, திரையுலகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களிலிருந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும்। அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத மாச்சரியங்களை மதிப்பதும் மத மாற்றங்களை தவிர்ப்பதும் நல்லது। இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐவர்மலை திரௌபதி அம்மன்। அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம்। மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்மையான வகையில் மிகப்பெரிய நேர்த்தியான வகையில் மிகப்பெரிய கீர்த்திகளை சந்திக்கக்கூடிய, அதாவது கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்। உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால, அந்த புதன் பகவான் வித்தைகளுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களும், இருக்கிற தொழிலிருந்து மாற்று தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்களும், கூட்டு தொழிலிலிருந்து நன்மையான வகையில் பிரிந்து உண்மையான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும்। அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற ஸ்தானத்தை கட்டுப்படுத்துவதை விட கௌரவப்படுத்துவது நல்லது। இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்ட மாரியம்மன்। அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஒய்। கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகி பணம் சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள்। தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சமூக பொது பணிகளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனோபயம் விலகக்கூடிய நாளாகவும், உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்கள் பெருகக்கூடிய நாளாகவும், வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், புதிய யோசனையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும்। அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சச்சரவுகளை தவிர்த்து சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது। இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர்। அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஐ। சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள்। பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சொந்த வீடு அல்லது சொந்த வாகனம் அல்லது சொந்த கட்டிடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும்। விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவங்க புதிய தோப்பு அல்லது துறவு அல்லது பக்கத்து தோட்டம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருத்தங்கள் வாராமல் வசந்தங்கள் வருவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் ஓரளவு குறையும். சகோதர வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டைகள் விலகி சச்சரவுகள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் அடிபடும் போதும் அடுத்த அடி வைக்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையான நாளாகவும் வாய்ப்புகள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும். மத போதகராக உள்ளவங்க, மத ஆச்சரியங்களை கடைபிடிக்கிறவங்க, ஆன்மீக சிந்தனையில் உள்ளவங்க, ஆன்மீக பணியில் உள்ளவங்க மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயத்துடன் வாழ்வதை தவிர்த்து பயபக்தியுடன் வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குறிப்பாக அரிசி வியாபாரம் செய்கிறவங்க, மளிகை கடை வச்சுக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க, எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட அதாவது டிவி சம்மந்தப்பட்ட, மிக்சி சம்மந்தப்பட்ட, கிரைண்டர் சம்மந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்கள் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனை நினைத்து வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரபுத்திர நாயனார். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நம்ம பார்க்குற பழகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வினையாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் துணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமமும் கள்ளம் கபடமற்ற அந்யோன்யமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது. அப்படிங்கிறத விட குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர தேவைகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ஒரு சில பேர் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கேட்பவையெல்லாம் எளிதில் கிடைத்துவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் ஆரன். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், இந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டோம், இல்லை இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம், எதுக்குமே பலன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு நல்லதொரு வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீங்கள் கேட்பவையெல்லாம் நியாயமானதாக இருந்தால் அவை எளிதில் கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லப விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள். எவ்வளவோ சோதனை, எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ தடங்கள், நான் உழைத்த உழைப்புக்கு தகுந்த ஒரு மதிப்பு கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்க இல்லையா, அந்த கவலைகள் எல்லாம் அடியோடு விலகி உங்களுக்கு நல்ல விதமான நன்மைகள் அப்படிங்கிறத விட உண்மையான அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்திற்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழல், சாதகமான சந்தர்ப்பம் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவேகம் கலந்த வேகம்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தால பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GK. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கங்களும் தடுமாற்றங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். தயக்கம் விலகுது, தடுமாற்றம் விலகுது அப்படிங்கிறத விட தனவரவு பெருகுது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நல்ல உறுதியாகவே நம்பலாம். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான மேன்மைகளும், அரசாங்கத் துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்களும், குறிப்பாக அதாவது அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவேகம் கலந்த வேகம்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தில பலன்களை கோச்சார ரீதியாக பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான பலன்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.